see Part-123 spot error. In the last class also we have seen many type of videos like this. Now you see the first one. The plants grow faster in between a rainy season. Here it is given rainy season. You have to write during அப்படிங்கிறது ஒரு டியூரேஷன். ரெய்னி சீசன்ங்கிறது ஒரு பர்டிகுலர் பீரியட். இந்த இடத்துல இன் வந்து கொடுக்கல அவங்க, நானாக தான் இன் எழுதியிருக்கேன். ஸோ வி த பிளான்ஸ் க்ரோ ஃபாஸ்டர் டியூரிங் ரெய்னி சீசன், நாட் பிட்வீன் ரெய்னி சீசன். ரெண்டு சீசன் இருக்கிறதா பிட்வீன் எழுதலாம், சம்மர் அண்ட் வின்டர் அந்த மாதிரி வரப்போ பிட்வீன் எழுதலாம். பட் இட் இயர் ஒன்லி ரெய்னி சீசன் வந்து கிவன், ஸோ யூ ஆர் ரைட்டிங் டியூரிங். The First World War was fought between 1914 to 18. This one is actually correct one. ஏன்னா இது 1914 வரைக்கும் அப்படின்னு அந்த பர்டிகுலர் பீரியட் வந்து கொடுத்துருக்கு, இதுலேருந்து இது வரைக்கும். அப்போ பிட்வீன் இஸ் த கரெக்ட் ஒன். அண்ட் சி த நெக்ஸ்ட் ஒன். த இன்டர்வியூ வில் பி ஹெல்ட் ஃப்ரம் 2 and 4 PM. ஆக்சுவலாக இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் வந்து ஃப்ரம் 2. Suppose between means between and. Between and அப்படிங்கிறது சேர்ந்தாப்ல ஒரு ஸ்ட்ரக்சர். ஃப்ரம் 2 அப்படிங்கிறது சேர்ந்தாப்ல ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துல அண்டுக்கு மேலே யூ ஹாவ் டு ரைட் 2. ஃப்ரம் 2. ஃப்ரம் 2 PM டு 4 PM. தென் த கான்ஃபரன்ஸ் வில் டேக் பிளேஸ் பிட்வீன் த 12th டு the 18th of this month. And if you give 2 for others, here you are writing AND. And according to the structure, between appeal mandir the AND follow up no, from appeal mandir the 2 appeal the follow up no. Then, what is the difference between? If you make difference mandir the way, you are writing between only. And one more thing, here 2 things for this. So, 2 separate objects. 2 separate person. இந்த மாதிரி ஒரு கவுண்டபிளா வந்ததுன்னா யூ ஆர் ரைட்டிங் ஒன்லி பிட்வீன். ஸோ வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அண்ட் மெயின்லி டிஃபரன்ஸ் வந்தாவே டெஃபினட்டா இட் இஸ் ஃபாலோட் பை பிட்வீன். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ஸ்கொயர் அண்ட் எ ரெக்டாங்கிள். அண்ட் வி சி சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். They have a great house in the city. In that instead of great, you have to write big. In a house, it is a noun. House, we can see, we can touch the object. And the money, we can see or touch means you are using big. You are using the adjective big. Big is the adjective that we know. House, a big house. So, in the adjective, we use for no. Not great. But by the following sentence, I have big respect on him. இங்கே வந்து big அப்படிங்கிறது வராது. Big வந்து used for things. But இங்கே respect அப்படிங்கிறது it is an abstract noun. For abstract noun, you have to use great. I have a great respect on him. அவன் மேல நான் ரொம்ப ரெஸ்பெக்டா இருக்கேன். And see the second one, third one, I think it was a large mistake. இங்கேயும் மிஸ்டேக் அப்படிங்கிறது அப்சாக்ட் நோனு. அப்போ தட் டைம் யூ ஆர் யூசிங் கிரேட். ஃபார் அப்சாக்ட் நோன் யூ ஆர் யூசிங் கிரேட் GREAT. பை த டைம் யூ கேன் யூஸ் பிக் ஆல்சோ. ஏன்னா இது வந்து கவுண்டபிள் அப்சாக்ட் நோ. ஃபார் கவுண்டபிள் அப்சாக்ட் நோ யூ கேன் யூஸ் பிக் ஆல்சோ. கிரேட் யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் கவுண்டபிள் அப்சாக்ட் நோ யூ ஆர் யூசிங் பிக். பட் லார்ஜ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா லார்ஜ் அப்படிங்கிறது அப்சாக்ட் நவுனுக்கு வரக்கூடாது. வெதர் இட் இஸ் கவுண்டபிள் ஆர் அன்கவுண்டபிள் இட் ஷுட் நாட் வி ஷுட் நாட் யூஸ் லார்ஜ். அண்ட் சீ த நெக்ஸ்ட் ஒன். ஐ பார்ன் ஆன் அ ஃப்ரைடே. ஐ பார்ன் இந்த பார்ன் அப்படிங்கிறது வெர்ப். இந்த வெர்ப் வந்து பாசிவ் ஃபார்ம்ல எழுதணும். இதனுடைய பாசிவ் ஃபார்ம் ஆஃப் வந்து
நிறைய பேர் நம்ம இது வந்து ஐ வாஸ் பார்ன்றது ஆக்டிவ் வாய்ஸ் பாஸ் பாசிவ் வாய்ஸ் பிறக்கப்பட்டோம் அப்படின்னா கிடையாது. இந்த இடத்துல அந்த பி வெர்ப் வந்து இந்த பார்ன் அப்படிங்கிறது வரும். இன் சிமிலர்லி ஹி பார்ன் டு ஹுவர் பேரண்ட்ஸ். இங்கேயும் அப்படிதான் அந்த பி ஃபார்ம் வாஸ் வந்து யூ ஆர் ரைட்டிங் பார்ன். ஸோ வாஸ் பிளஸ் பார்ன் அப்படிங்கிறது இதனுடைய பாசிவ் ஃபார்ம். அண்ட் வி சீ சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். You see this one, this sentence, here, take me that book. Here, instead of take, you should write bring. Because bring is used for things which is being moved towards the person. In the person, நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அதை வந்து நம்ம bring அப்படின்னு சொல்றோம். Bring me that book. You bring the book to me. பட் இந்த இடத்துல பிரிங் தட் ஃபைல் வித் யூ இங்க வந்து யூ ஆர் யூசிங் டேக். டேக்னா சம்திங் விச் இஸ் பீயிங் மூவ்ட் அவே ஃப்ரம் த ஸ்பீக்கர் ஃப்ரம் தட் ஏரியா ஃப்ரம் தட் பிளேஸ் அந்த பிளேஸ்லேருந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறோம். அப்போ நம்ம வந்து டேக் தட் ஃபைல் வித் யூ இந்த ஃபைல் இங்கே வேண்டாம் இது உன்னோட வெளியில் எடுத்துகிட்டு போயிடு அப்போ வந்து பிரிங் யூஸ் பண்ணுறது. பிரிங் அப்படிங்கிறப்போ ஒரு திங்ஸ் உன் கைக்கு கொண்டு வா அப்படிங்கிறப்போ டேக் தட் ஃபைல் அப்படின்னு சொல்றது பிரிங் தட் ஃபைல். அண்ட் யூ சீ த நெக்ஸ்ட் ஒன் ஹி இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் அண்ட் ஹி கேம் லாஸ்ட் வராது. யூ ஆர் யூசிங் பட் பிகாஸ் அண்ட்ங்கிறது சும்மா யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்றது. இங்கே ஏதோ ஒரு ரீசன் இருந்து அதுக்கு அடுத்த மெயின் கிளாஸ் ரெண்டு மெயின் கிளாஸா இருக்கு இல்லையா இந்த மெயின் கிளாஸ்ல இது சார்ந்த ஒரு ரீசன் அதனால இது வந்து அடுத்த மெயின் கிளாஸ் நம்ம கிடைச்சிருந்தா இந்த இடத்துல அண்டு அண்டு சோ யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் அவன் நல்லா ஃபாஸ்டா ஓடக்கூடியவன் ஆனாலும் அவனை வந்து லாஸ்டா தான் வந்தான் அப்படிங்கிறப்ப யூ ஆர் யூசிங் பட். ஸோ யூ ஆர் யூசிங் பட் வென் இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் ஆல்சோ வி சீ சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் லைக் திஸ். யூ ப்ளீஸ் ஃபாலோ மீ. தேங்க்யூ.